வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசுரனை அழித்து உலக மக்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். ஆவணி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அன்னைக்கு தான் கிருஷ்ணர் அவதரிச்சாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த தினத்தை நம்ம கோலாகலமாக கொண்டாடிட்டு வர்றோங்க. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வர ஆகஸ்ட் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ இந்த தினத்தை மிஸ் பண்ணாமல் நம்ம விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுங்க. முக்கியமாக ரொம்ப வருஷமா குழந்தை வரம் தள்ளி போற தம்பதிகள், சீக்கிரமே எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிற தம்பதிகள், இந்த தினம் அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அண்ட் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ ஞாயிற்றுக்கிழமையே குழந்தை வரம் தள்ளி போற தம்பதிகள் நீங்க வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு கிருஷ்ணர் தொட்டில படுத்திருக்க மாதிரியான சிலையை வந்து ஞாயிற்றுக்கிழமையே வாங்கிக்கோங்க. அப்புறமா திங்கட்கிழமை ஃபுல்லுமே நீங்க விரதம் இருந்து சரியா சாயங்காலம் 4:45 5:45 நீங்கள் பூஜை பண்ணணுங்க. எதனால் சாயங்காலம் பூஜை பண்ணுறோன்னா கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில் தான் அவதரித்தாங்க. நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த டைமில் பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு மணி நேரத்தை மிஸ் பண்ணாமல் 4:45 5:45 நீங்கள் பூஜைக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியம் படைங்க. ஒரு இனிப்பு இல்லைன்னா காரம் படுங்க. முக்கியமாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச சீடை, அவல், பொரி, அப்புறமா வந்து வெண்ணெய், நெய், இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வகைகளை நீங்கள் அன்றைக்கி நைவேத்தியமாக படைக்கலாம். அப்புறமா முந்தின நாளே நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த சிலையை வந்து மறக்காமல் எடுத்து வச்சு அதுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் வச்சுட்டு அப்புறமா நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் கிருஷ்ணருடைய பாதம், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணருடைய பாதம் போட்டு தம்பதிகள் சகிதமாக நீங்கள் கிருஷ்ணருடைய பாடலோ கிருஷ்ணருடைய மந்திரமோ சொல்லி முழு மனதோட முழு நம்பிக்கையோட கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து அந்த கிருஷ்ணர்கிட்ட எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் வேணும் கண்ணான்னு நீங்கள் மனமுருகி வேண்டும் போது கண்டிப்பாக அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஸோ குழந்தை வரம் தள்ளி போகிற தம்பதிகள் இந்த ஒரு மணி நேரத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும். தேங்க்யூ.